வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெரிய மார்க்கெட் இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் மாளிகை முற்றுகை. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்கட்சித் தலைவர் சிவா உட்பட இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் கைது. நான் தமிழின துரோகியா, கவர்னர் தமிழிசை ஆவேசம். இன்று பள்ளிகளில் பையில்லா தினம், மாணவர்கள் உற்சாகம். எல்டிசி தேர்வு தேதியை மாற்றி வைக்க வேண்டும், விசிசி நாகராஜன் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டை அங்கிருந்து அகற்றிவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய கட்டிடம் கட்ட அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. லிப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் வசதியுடன் கூடிய 3 அடுக்கு மாடி மார்க்கெட் வரவுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மால் வடிவிலான மார்க்கெட் கட்டினால் பழையபடி வியாபாரம் நடைபெறாது என்றும், அதனால் பழமை மாறாமல் பெரிய மார்க்கெட்டை புதுப்பித்து கொடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். காய்கறிகள், மளிகை கடைகள், மீன், இறைச்சிகள், பூக்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனையாகும் புதுச்சேரியின் பெரிய மார்க்கெட்டான குபேர் அங்காடியை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முழுமையாக அகற்றி புதிய மார்க்கெட் கட்டுவதற்கு அரசு முடிவு எடுத்துள்ளது வியாபாரிகளை அச்சுறுத்தி வருகிறது என்று தெரிவித்து, அரசின் இத்தகைய முடிவினை கைவிட்டு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் மார்க்கெட் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க அரசை வலியுறுத்தி கருப்பு கொடியேற்றி 1000-க்கும் மேற்பட்ட கடைகளை இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அடைத்து வியாபாரிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அமைதியாக, ஒற்றுமையாக, ஒரு ஒழுங்காக இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இந்த இந்தியா கூட்டணி துவங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே புதுச்சேரியிலே கொஞ்சம் அமைதியாக, புதுச்சேரியிலே கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக இந்தியா கூட்டணி சார்பிலே புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலாகி உள்ளது. இந்நிலையில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் கடந்த 2020 வெளியிடப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் புதுச்சேரியில் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வேலை நாளன்று 1 முதல் 12 வரை பையில்லா தினம் கடைபிடிக்க பள்ளிகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மாதத்தின் கடைசி வேலை நாளான இன்று பள்ளிகளில் பையில்லா தினம் கடைபிடிக்கப்பட்டது. பள்ளிக்கு வந்த மாணவர்கள் புத்தக பையின்றி வந்தனர். அவர்களை ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து பையில்லா தினமான இன்று மாணவர்களுக்கு கலை, வினாடி வினா போட்டி போன்றவை நடைபெறுகிறது. தமிழ் என் உயிரிலும் இருக்கிறது, என் பெயரிலும் இருக்கிறது என்று கவர்னர் தமிழிசை கூறியுள்ளார். இது குறித்து அவர் கூறியதாவது, தமிழ்நாடு பாடத்திட்டத்திற்கு பதிலாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்திய தமிழிசை தமிழின துரோகி என்று தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் கூறியுள்ளார். தமிழின துரோகியாக தமிழிசை இருக்க முடியாது. தமிழ் என் உயிரிலும் இருக்கிறது, என் பெயரிலும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து இங்கு வந்த புதுச்சேரி பாடத்திட்டத்தை தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் விமர்சித்துள்ளார். 22 மொழிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்படுகிறது என்று தெரியாமல் பேசியுள்ளார். எந்த இடத்திலும் தமிழ் விடுபடவில்லை. தமிழ்நாட்டில் 47,000 மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் ஃபெயிலாகி உள்ளனர். 50,000 மாணவர்கள் தமிழ் பாடத்தில் தேர்வு எழுதவில்லை. யார் தமிழின துரோகி? எந்த மொழியில் பயிற்றுவித்து வருகிறீர்கள் என்பதை அவர்களே முதலில் சொல்லட்டும். தமிழை நாங்கள் வளர்த்து வருகிறோம். தமிழை வைத்து எங்களுக்கு மார்க் போட அவருக்கு உரிமை இல்லை. மாநில அந்தஸ்து இன்றில்லை. மாநில அரசுக்கு எதிராக நான் எதுவுமே செய்யவில்லை. மக்களுக்கு ஆதரவாக செய்து வருகிறோம். மாநில அந்தஸ்து கோப்புகளை மீண்டும் மத்திய அரசுக்கு அனுப்புவீர்களா என்கின்றார்கள். எந்த கோப்பை நிறுத்த வேண்டும், அனுப்ப வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் நான் முடிவு செய்வதில்லை. இதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டில் முந்தைய கவர்னர் சில தகவல்களை சொல்லி சிரமமாக்கிவிட்டார். எல்லாமே இலகுவாக முடிய வேண்டும். நான் உள்ளார்த்தமாக புதுச்சேரிக்கு பணியாற்றி வருகிறேன். இவ்வாறு கவர்னர் கூறினார்.
புதுச்சேரியின் நகரப்பகுதியில் அமைந்துள்ளது பெரிய மார்க்கெட் என்று அழைக்கப்படும் குபேர் அங்காடி. இங்கு காய்கறிகள், மீன், மளிகை பொருட்கள், பூ வியாபாரம் உள்ளிட்ட 1000 மேற்பட்ட கடைகள் உள்ளன. மேலும் வெளி மாநிலங்களில் இருந்து தினந்தோறும் காய்கறிகள், பழங்கள் இந்த மார்க்கெட்டிற்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய மொத்த வியாபாரிகளிடம் இருந்து சில்லறை வியாபாரிகள் வாங்கி செல்வர். இந்நிலையில் பழமை வாய்ந்த இந்த மார்க்கெட்டை இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் லிப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் வசதியுடன் கூடிய 3 மாடி மார்க்கெட் கட்டுவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது. மால் வடிவிலான மார்க்கெட் கட்டினால் பழையபடி வியாபாரம் நடைபெறாது என்றும், அதனால் பழமை மாறாமல் பெரிய மார்க்கெட்டை புதுப்பித்து கொடுக்க வேண்டும் என்றும் வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில், ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு வியாபாரிகளின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் கடைகளை இடிப்பதில் உறுதியாக உள்ளதால் வியாபாரிகள் இன்று ஒருநாள் காலை 6 முதல் மாலை 6 வரை தங்களது கடைகளை அடைத்து கருப்பு கொடியேற்றி அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வியாபாரிகளுக்கு ஆதரவாக திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா தலைமையில் 500 மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர். நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி சந்திப்பில் நடைபெற்ற போராட்டத்தின் பொழுது முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் தமிழிசையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஊர்வலமாக சென்று கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதனால் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ள ஏற்பட்டது. இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, விடுதலை சிறுத்தை கட்சி மாநில முதன்மை செயலாளர் தெய்வப்பொழிலன் உட்பட இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்களை போலீசார் கைது செய்தனர். தேசிய கல்விக் கொள்கையில் கூடுதலாக ஒரு மொழி கற்கும் வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற புதிய கல்விக் கொள்கை 3 விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசியதாவது, தேசிய கல்விக் கொள்கையில் சிலருக்கு சந்தேகம் இருந்தது. இதனால் தமிழ் மொழி அழிந்து விடுமோ என்று நினைத்தனர். இப்பொழுது ஆங்கிலம், தமிழ், அதற்கு அடுத்தபடியாக 3 மொழியை கற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற மொழியை கற்பது வரவேற்கத்தக்கது. இது காரியத்தை சாதிக்க ஏதுவாகும். சென்னையை தாண்டினால் ஒன்றும் தெரியவில்லை என்ற நிலை மாறும். ஹிந்தி தெரிந்திருந்தால் டெல்லிக்கு சென்று சுலபமாக பேசிவிட்டு வந்திருக்கலாம் என்று சிலர் பேசுவதை பார்க்கலாம். இதனால் கூடுதலாக ஒரு மொழியை கற்பதில் தவறில்லை. கூடுதலாக ஒரு மொழி கற்கும் வாய்ப்பு புதிய கல்விக் கொள்கையில் உருவாக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை 100% கல்வியறிவு பெற்ற மாநிலமாக உருவாக்கி உள்ளோம். இந்திய அளவில் தரமான கல்வி அளிப்பதில் நாம் 6 இடத்தில் உள்ளோம். +2 வரை இலவச கல்வி அளிக்கிறோம். +2 முடித்த அனைத்து மாணவர்களும் கல்லூரியில் படிக்கும் வகையில் இடங்களை அதிகரித்துள்ளோம். ஆசிரியர் பணியிடங்களை தகுதி அடிப்படையில் நிரப்ப உள்ளோம். இவ்வாறு அவர் பேசினார். காலப்பட்டு தொகுதி ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் வார்டில் ₹73 லட்சத்தில் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. தொகுதி பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் வார்டு பகுதியில் குடிநீர் குழாய்கள் புதைக்கப்பட்டு 40 மேல் ஆகிவிட்டது. இரும்பு குடிநீர் குழாய்கள் என்பதனால் குழாய்களில் துரு ஏறி ஆங்காங்கே அடைப்புகள் ஏற்பட்டு குடிநீர் விநியோகம் செய்வதில் பெரும் சிக்கல்கள் நீடித்து வந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் இந்த பணிகளை மேற்கொண்டு உள்ளார். இதற்காக ஆலங்குப்பம் மற்றும் சஞ்சீவி நகர் வார்டு கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், பாரதிய ஜனதாவினர் சட்டமன்ற உறுப்பினருக்கு பாராட்டு தெரிவித்தனர். நீ வாங்க
புதுச்சேரி வரலாற்று சிறப்புமிக்க பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடி தற்போது ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் ஆட்சியாளர்கள் கையில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறது. அங்குள்ள வியாபாரிகள் தொன்று தொட்டு பரம்பரை பரம்பரையாக வியாபாரம் செய்து வருகிறார்கள். இன்று அவர்கள் அல்லோலப்படுவதை இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது. அவர்கள் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தும் அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மாநில வளர்ச்சிக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தேவைதான். ஆனால் அது எந்த ஒரு வியாபாரியையும் பாதித்து விடக்கூடாது. அரசின் நல்ல திட்டங்கள் மக்களுக்கானது என்றால் அதை செயல்படுத்தும் பொழுது மக்களையோ வியாபாரிகளையோ அச்சுறுத்துவது போல இருக்கக்கூடாது என்பதை அரசு உணர வேண்டும். மக்களுக்கான முதல்வர் மருத்துவக் கல்லூரிக்கு மட்டுமல்ல மார்க்கெட் வியாபாரிகளுக்கும் சேர்த்துதான் என்பதை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் மறந்துவிடக்கூடாது. மருத்துவக் கல்லூரி விஷயத்தில் போர்க்கால நடவடிக்கை எடுத்து மருத்துவ மாணவர்களின் எதிர்காலத்தை காப்பாற்றியது போல் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் வியாபாரம் பாதிக்காத அளவிற்கு போர்க்கால நடவடிக்கை எடுத்து அவர்களை காப்பாற்ற முன்வர வேண்டும். இந்த விஷயத்தில் முதல்வர் அவர்கள் தலையிட்டு பெரிய மார்க்கெட் வியாபாரிகளை அழைத்து பேசி அவர்களின் விருப்பத்தையும் கேட்டு வியாபாரிகளின் ஒத்துழைப்போடு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்று புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். புதுவை மாநில INTUC மாநில தலைவர் பாலாஜி பிறந்த நாள் விழாவை INTUC மாநில அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாலாஜிக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பாலாஜிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அண்ணா நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, இந்த பக்கம் புதுச்சேரி தேங்காய் திட்டில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமி திருக்கோவிலின் 36ஆம் ஆண்டு ஆடி உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வரசக்தி விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ வடபத்திர காளியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை, அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பூரணி பொற்கலை சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில கூட்டுறவு பிரிவு அமைப்பாளர் டாக்டர் வெற்றி செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அறங்காவலர் குழு சார்பில் ஏற்பாடு செய்த அன்னதான நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர். கோவிலின் அறங்காவலர் வாரிய தலைவர் ஆடிட்டர் பூவராகவன் தலைமையில் துணைத்தலைவர் பட்டாபிராமன், செயலாளர் பிரேம்குமார், பொருளாளர் சிவஞானம் மற்றும் உறுப்பினர் வெள்ளையம்மாள் ஆகியோர், ஊர் பெரியோர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் பிரசாதங்கள் வழங்கி கோவில் மரியாதைகளை செலுத்தினர். புதுவை முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் நிர்வாகியும் கல்வியாளருமான VCC நாகராஜன் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, புதுவை அரசு பணியில் உள்ள காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கதாகும். இதன்படி தற்பொழுது UDC தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு தேர்வாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்கு உரியது. இதனால் மாணவ மாணவியர் மத்தியில் அரசு பணியில் நாமும் சேரலாம் என்ற நம்பிக்கையை கலங்கரை விளக்கம் போல் ஒரு இலக்கை தீர்மானிக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது LDC எனப்படும் கீழ்நிலை எழுத்தர் பணிக்கான தேர்வு தேதியை அரசு அறிவித்துள்ளது. அதாவது வருகிற August 27 LDC தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு அரசு மாணவ மாணவியர் தரப்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே August 27 தட்டச்சு தேர்வும் நடைபெற உள்ளது. இதனால் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் சிரமத்திற்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சிரமத்தை சரி செய்யும் வகையில் அரசு LDC தேர்வு தேதியை மாற்றி அமைக்க வேண்டும். இவ்வாறு மாற்றி வைக்கும் பொழுது LDC தேர்வினையும் தட்டச்சு தேர்வையும் மாணவ மாணவியர் சிரமமின்றி எழுத வெற்றி பெற வழிவகுக்கும். இவ்வாறு அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நமது புதுச்சேரி அரசு August 27 வந்து LDC மற்றும் சோர்கிப் எக்ஸாம் அறிவிச்சுக்கிறாங்க. இது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். ஒரு August 27 அன்றைக்கி LDC சோர்கிப் ரெண்டு எக்ஸாம் நடக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம கவனிக்கணும். என்னென்னா அதே August 27 வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவர்களுக்கு வந்து டைப்பட்டிங் லோயர் ஹையர் எக்ஸாம் நடக்குது. அப்போ August 27 வந்து LDC சோர்கிப் எக்ஸாம் கவர்மெண்ட் அறிவிச்சிக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டைப்பட்டிங் எக்ஸாம் அறிவிச்சிருக்காங்க லோயர் ஹையர்.
இப்போ ரெண்டு எக்ஸாம் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா பலாயிரமான இருக்கிறாங்க. ஏன்னா டைப்ரைட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லா போஸ்ட் நிறைய போஸ்டிங், எல்டிசி போஸ்டிங் முக்கியமானது இல்லாமல் நிறைய போஸ்டிங் முக்கியமானது. அப்போ ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க. 25 நம்ம போய் எல்டிசி ஸ்டோர் கீப்பர் எக்ஸாம் எழுத்தா, இல்லை டைப்ரைட்டிங் லாயர் எழுத்தா, டைப்ரைட்டிங் ஐயர் எழுத்தா, ரெண்டு ஒரே டேட்டில் வந்து பற்றி சொல்லிட்டு மன உளைச்சல் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் தயவு செய்து பரிசீலனை கொண்டு எல்டிசி ஸ்டோர் கீப்பர் எக்ஸாம் ஒரு வாரம் தள்ளி போட்டாங்கன்னா அந்த பலாயிரம் கணக்கான இளைஞர்கள் போயிட்டு டைப்ரைட்டிங் எக்ஸாம் சந்தோஷமாக ஆகிட்டு வருவாங்க. ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா படிக்கிறது கொஞ்சம் டைம் கிடைக்கும். இது பல இளைஞர்களுக்கு ஒரு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து சிஎம் நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். புதுச்சேரி புனித சூசையப்பர் க்ளூனி மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச சிறுதானிய ஆண்டை மையமாக கொண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு க்ளூனி சபையின் தென்கிழக்கு மாகாண தலைவி லொரைன் பின்டோ, க்ளூனி இல்லத்தலைவி சலின், பள்ளி முதல்வர் ரோசிலி, துணை முதல்வர் ஃபேன்சி இன்னா முன்னிலை வகித்தனர். ஆதிதாவிடர் மற்றும் வீட்டு வசதி பணியாளர் நலத்துறை செயலர் கேசவன், சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா சிறப்புரை ஆற்றினர். விழாவில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய ஆசிரியர்கள் புனிதவதி, கோகிலா, ஆரோக்கிய மேரி, நிர்மலா, கவிதா, ஹெலின், சோஃபியா, மெடோனா, பிரான்சி, சாந்தி, பணியாளர் சிவகுமார் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். அரசு பொதுத் தேர்வில் பாடவாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது. சிறுதானியமே பெருவலிமை மற்றும் சிறுதானியங்களில் சிறப்பு அம்சங்கள் விளக்கும் வகையில் மாணவிகள் நடனமாடி எடுத்துரைத்தனர். தொடர்ந்து யோகாசனம், உடற்பயிற்சிகள் குறித்து மாணவிகள் வெளிப்படுத்தினர். விழாவில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மேரி க்ரூஸ், புனித ஜார்ஜ் மெக்கார்த்தி, சகாய செல்வி, ரோஜர் டெப்போரோ பெர்னாண்டஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளி உபதலைவி ஜோஸ்வின் பிரியா நன்றி கூறினார். புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அமைந்துள்ள தோட்டத்தில் வண்ணத்து பூச்சி தோட்டம் பெயர் பலகை திறக்கும் நிகழ்ச்சி கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கல்லூரியானது 1960 ஆரம்பிக்கப்பட்டு இன்றளவும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி உலகமெங்கும் அவர்கள் பணியை தொடர்கின்றனர். இங்கு விலங்கினங்களான முயல், வாத்து, புறா, பட்டாம்பூச்சி, தேனி போன்றவையும் இயற்கை சூழலுடன் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் இந்திய அரசாங்கத்தின் தேசிய ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகம் இணைந்து மற்றும் கல்லூரியின் உள்தர உறுதி பிரிவு, புதுடெல்லி திவே அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி நவயுகா கன்சல்டன்சியின் ஆதரவுடன் அறிவுசார் சொத்து உரிமைகள் என்ற தலைப்பில் ஒருநாள் பயிலரங்கில் விருந்தினர்களாக கலந்து கொண்ட தேசிய ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகத்தின் மூத்த மண்டல மேலாளர் முனைவர் பி கே சாகு, புதுச்சேரி பாலாஜி வித்யாபித் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் முனைவர் எஸ் ஆர் ராவ், இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சித்துறையின் இணை செயலாளர் ஸ்ரீ சுரேந்த் பால் சிங் மற்றும் அந்த துறையின் விஞ்ஞானிகள் முனைவர் திரிப்திரா கார்க் மற்றும் முனைவர் தீபிகா ரஸ்தோகி மற்றும் காப்புரிமை வடிவமைப்பு மற்றும் வர்த்தக முத்திரையின் துணை கட்டுப்பாட்டாளர் முனைவர் ராஜா, புவி அறிவியல் அமைச்சக விஞ்ஞானி தேட்டா சேதாகர் ஆகியோர் கல்லூரியில் அமைந்துள்ள வண்ணத்து பூச்சிகள் குழுமியிருக்கும் தோட்டத்திற்கு வண்ணத்து பூச்சி தோட்டம் என்று பெயரிட்டு அதன் பெயர் பலகையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மகிழ்ந்தனர். அப்பொழுது கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் அவர்கள் பேசுகையில், இது ஒரு திறந்த தோட்டமாகும். இங்கு இருக்கும் வண்ணத்து பூச்சிகள் பல வண்ணங்களில் கண்ணை கவரும் அழகிய பூச்சி இனமாகும். மலர்களில் உள்ள தேனை உறிஞ்சி வாழும் ஒரு உயிரினமாகவும் இனத்தை பொறுத்து எடை மாறுபடும். மேலும் இந்த வண்ணத்து பூச்சி ஆராய்ச்சியினை ஊக்குவிப்பதற்காகவும் வெப்ப சூழலில் ஆய்வுகளுக்கு உதவும் என்றும் சுற்றுப்புற வெப்பநிலை மற்றும் பட்டாம்பூச்சி செயல்பாடு ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்புகளை அடையாளம் காட்ட உதவும் என்றும் தொழில்முறை மற்றும் அமைச்சூர் ஆர்வலர்கள் பட்டாம்பூச்சி பழக்கத்தை கவனித்து அந்த பூச்சிகளை புகைப்படம் எடுக்க உதவும் என்றும் குறிப்பிட்டார். மீண்டும் முக்கிய செய்திகள். பெரிய மார்க்கெட் இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் மாளிகை முற்றுகை. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் கைது. நான் தமிழின துரோகியா, கவர்னர் தமிழிசை ஆவேசம். இன்று பள்ளிகளில் பையில்லா தினம், மாணவர்கள் உற்சாகம். எல்டிசி தேர்வு தேதியை மாற்றி வைக்க வேண்டும், விசிசி நாகராஜன் கோரிக்கை. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. புதுச்சேரியின் நிகழ்வுகள், அரசியல், அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள சன்ஸ்டார் தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். வணக்கம்.